அருமை ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஒரு பழைய பாட்டு, கண்ணில் தெரிகிற வானம் அது கைகளில் வராதோ, துள்ளி திரிகிற மேகம் நம்மை தொட்டு தழுவாதோ அப்படின்னு ஒரு பழைய பாட்டு, ரொம்ப நல்ல பாட்டு. நம்ம வந்து என்னமோ நினச்சிக்கிட்டு இருக்கோம், வானத்தில் தான் சொர்க்கம் இருக்குது, வானத்தில் தான் நரகம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம மனசு வச்சா நம்ம வாழுகிற வீட்டையே, இந்த வாழ்க்கையையே சொர்க்கமாகவோ நரகமாகவோ மாற்றிக்கொள்ளலாம். வாழ்கிற முறையை பொறுத்து தான் இருக்குது. அதில் கணவன் மனைவி வாழுகிற வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள்லேயும் சொர்க்கமும் இருக்கும், நரகமும் இருக்கும். அதை வந்து நம்ம அனுசரித்து போகணும். புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டோம்னா சொர்க்கத்தை நரகமாக்கலாம், நரகத்தை சொர்க்கமாக்கலாம். ஒரு அம்மா அவசர அவசரமாக வந்துச்சு. நான் படித்தேங்க, கணவன்கிட்ட கேட்குது, படித்தேன், நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சொர்க்கத்துக்கு போக முடியாதாமே அப்படின்னு அந்த அம்மா கேட்குது. அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிற, அசடு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தால் அது நரகமாக தானே மாறும், அது எப்படி சொர்க்கமாக இருக்கும், அதனால தான் அவன் அப்படி சொல்லியிருக்கான் அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் வாழ்க்கையை மகிழ்ச்சிமயமாக மாற்றிக்கொள்வது, அதுக்கு என்ன செய்யணும், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வது, இதைத்தான் ரொம்ப காலமாக சொல்லிகிட்டு இருக்கோம். கணவன் மனைவி ரெண்டு பேருமே மேல் உலகம் போகிறாங்க. அங்கே போனால் மேல் உலகத்துக்குள்ளே ஒரு என்ட்ரி பாயிண்ட் இருக்குது. அங்கே தேவதைகள், தேவலோக குமாரர்கள் எல்லாம் உட்காந்துக்கிட்டு ஒவ்வொருத்தர் வரிசையாக வாங்கன்னு சில கேள்விகள் வைக்கிறாங்க. பாஸ்வேர்டு கேட்டு, அல்லது ஸ்பெல்லிங் கேட்டு, அல்லது ஓடிபி, இப்போ கேட்குறான்ல, எதாக இருந்தாலும் ஓடிபி சொல்லுங்கன்றான். கதவை திறக்கிறது கூட ஓடிபி சொன்னால் தான் உள்ளேருந்து கதவை திறக்கிறாங்க, சொந்த வீட்லேயே. இப்போ அப்படி நிலைமை வந்துடுச்சு, வந்துடும், அப்படியெல்லாம் வந்துடும். அது மாதிரி அந்த தேவதைகள், தேவகுமாரர்கள்லாம் அங்கங்கே கவுண்டர் போட்டு உட்காந்துருக்காங்க. இவங்க கணவன் மனைவி எல்லோரும் மொத்தமாக போகிறாங்க. அங்கே போனால் என்னென்னு ஒன்றும், அப்படி போய் வரிசையில் நிற்கிறாங்க. முதல்ல கணவன் போனார், ஒரு தேவகுமாரன் உட்காந்து ஒரு இங்கிலீஷ் எழுத்தை சொல்லி அதுக்கு ஸ்பெல்லிங் கரெக்டாக சொல்லிட்டா உனக்கு சொர்க்கம், சரியாக சொல்லலைன்னா நரகம், அவ்வளோதான். இது வந்து விசா மாதிரி, எந்ததுக்கு போகிறதுக்கு விசாவோ அது கிடைக்கும். அந்த கணவர் போய் நின்னார், தேவகுமாரர் கேட்குறார், ரொம்ப எளிமையான கேள்வி கேட்டார், லவ், அதுக்கு ஸ்பெல்லிங் என்னன்னு கேட்டார். ஒரு உடனே படக்குன்னு LOVE, லவ் அப்படின்னார். சாப்பா குத்திட்டார், விசா கொடுத்துட்டார், சொர்க்கத்துக்கு விசா குத்திட்டு அவரை தனியாக கூப்பிட்டு, கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன், அடுத்து வர்றவங்கள கொஞ்சம் பேரை இன்டர்வியூ பண்ணி நீங்கள் உள்ளே அனுப்புங்க, இதுதான் சூட்சமம், ஸ்பெல்லிங் கரெக்டாக சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு சொர்க்கம், உளறுனாங்களாம் நரகம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லைன்னு இந்த கணவரை உட்கார வச்சுட்டு அவர் போயிட்டார் தேவகுமாரர். இவர் யோகமோ இவருடைய கெட்ட நேரமோ என்னென்னா, அடுத்து மனைவி வர்றாங்க அந்த கவுண்டருக்கு. தேவகுமாரர் கணவர்கிட்ட என்ன கேட்டார், லவ்வுக்கு ஸ்பெல்லிங் கேட்டார், எளிமையாக. இப்போ வந்து அவர் சொர்க்கத்துக்கு போகணும், மனைவி வந்தால் எளிமையாக கேட்டால் அவங்களும் சொர்க்கத்துக்கு வருவாங்கள்ல, இவர் வேணும்னே செக்கோ ஸ்லோவாக்கியா ஸ்பெல்லிங் சொல்லுன்னார். செக்கோ ஸ்லோவாக்கியாவா? செக்கோ ஸ்லோவாக்கியாவில் இருக்கிறவங்களுக்கே கொஞ்சம் நேரம் யோசித்தா தான் ஸ்பெல்லிங்கே ஞாபகத்துக்கு வரும். அந்த அம்மா தடுமாறி நிற்கிது. ஓ, உனக்கு நரகந்தான் அப்படின்னு சாப்பா குத்த போகிறார். அதுக்குள்ளே ரெஸ்ட் ரூமில் வந்து ஐயா அன்ட்டார் தேவகுமாரர், யோ, உன் மனைவி தானே, ரொம்ப எளிமையான ஒரு கேள்வியை கேட்டு சொர்க்கத்தை கூட்டு போக வேண்டியதானே அப்படின்னு. இல்லை இல்லை அப்படின்னு அவர் தடுமாறுறாரு. சரி, என்ன கேள்வி கேட்டேன், செக்கோ ஸ்லோவாக்கியாவுக்கு ஸ்பெல்லிங் கேட்டேன். அப்படியா, கணவன் சொன்னால் போதும், அதனால் என்ன செய்ய, நீ கேட்டால் அதே செக்கோ ஸ்லோவாக்கியாவுக்கு நீ ஸ்பெல்லிங் சொல், உங்கள் ரெண்டு பேர்த்தையும் சொர்க்கத்துக்கு அனுப்புகிறதா நரகத்துக்கு அனுப்புகிறதா நான் முடிவு பண்ணுறேன் அப்படின்னு தேவகுமாரர் சொன்னார்ல. கணவர் காலில் விழுந்துட்டார், ஐயா, அந்த லவ்வுக்கு ஸ்பெல்லிங் சொன்னதையே நீங்கள் ரெண்டு பேருக்கும் சொன்னதாக எடுத்துக்கிட்டு ரெண்டு பேர்த்தையும் சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விட்டு கொடுத்தல், சின்ன சின்ன தன்முனைப்புகள், சின்ன சின்ன சண்டைகள் ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கும், போகும், வரும். ஆனால் விட்டு கொடுத்தல்னா மற்றவங்க முன்னாடி கணவன் மனைவியையோ மனைவி கணவனையோ விட்டு கொடுத்துடக்கூடாது, அவங்களுக்குள்ளே விட்டு கொடுக்கறது, இந்த நேரத்தில் அட்ஜஸ்ட் பண்ணுறது, இந்த நேரத்தில், அந்த நேரத்தில் அப்படின்னு நேரத்துக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைத்து கொண்டால் சொர்க்கம் என்பது வாழுகிற வீட்டிலேயே உருவாக்கி காட்ட முடியும். அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள், வணக்கம்.